எவ்வளவு நன்றாய் வாழ்ந்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும், எத்தனை ஆயிரம் மடங்கு நல்லவர்களாய் வாழ்ந்தாலும், இயேசு இல்லாமல் மரிக்கிறவன் பரலோகம் போக மாட்டான். உங்களுக்கு எது வேண்டும்? இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போய் காலம் பூரா நரகத்துல இருக்கணுமா? அல்லது இந்த உலகத்துல இப்ப போற மாதிரி தட்டு தடுமாறி விழுந்து கஷ்டப்பட்டு போயாவது கடைசியில் சதா காலமும் தேவனோடு பரலோகத்திலே வாழ விருப்பமா? எபிரேய மொழியிலே வேதம் எழுதப்பட்டபடினால் மொழி பெயர்ப்புகளிலே ஒரு சில குளறுபடிகள் உண்டு அல்லவா? இதை அடிப்படையாய் வைத்து சிலர் உபதேசிக்கிறார்கள், நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை, அது மொழி பெயர்ப்பால் வந்த ஒரு தவறான விடயம் என்று. யாராவது சொன்னால் நரகம் என்றொன்று இல்லை என்று, அவர்கள் கள்ள உபதேசகர்கள். யாராவது சொன்னால் நரகம் என்பது ஒரு தற்காலிகமான இடம், கொஞ்ச காலத்திலே அங்கே இருந்து ஆண்டவர் அவர்களை எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்று, அது ஒரு கள்ள உபதேசம். வேதத்தின்படி எப்படி சதா கால ஜீவன் இருக்கிறதோ அதே போல சதா கால நரகமும் இருக்கின்றது. எவ்வளவு நன்றாய் வாழ்ந்தாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும், எத்தனை ஆயிரம் மடங்கு நல்லவர்களாய் வாழ்ந்தாலும், இயேசு இல்லாமல் மரிக்கிறவன் பரலோகம் போக மாட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும், நான் எவ்வளவு வியாதியிலே வாழ்ந்தாலும், நான் பரிசுத்தமாய் வாழ்வது பிரயோஜனம் இல்லை போல தெரிந்தாலும், நான் மரித்தால் பரலோகம் போவேன். அதுதான் நமது எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, என் பிரச்சனைகளை எல்லாம் தீரும், என் வியாதிகளை எல்லாம் சுகமாக்கும், அப்பொழுது நான் உமக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழுவேன் என்று சொல்லுவது லேசு, அது சொரித்தனமான கிறிஸ்தவம். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்றார் பவுல், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்றார். ஆகவே உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் தேவ பிள்ளையாய் வாழுவது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும், நான் எவ்வளவு வியாதியிலே வாழ்ந்தாலும், நான் பரிசுத்தமாய் வாழுவது பிரயோஜனம் இல்லை போல தெரிந்தாலும், நான் மரித்தால் பரலோகம் போவேன். அதுதான் நமது எதிர்பார்ப்பு.